Sathyabama Institute of Science and Technology, Chennai. ஆக்டர் பாலாஜி முருகதாஸ் அவர்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட் தான் இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு வருது. பிக்பாஸ் சீசன் 4ல வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒருத்தர் தான் பாலாஜி முருகதாஸ் அவர்கள். பிக்பாஸ் சீசன் 4 மூலியமா ஏகப்பட்ட ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்காரு. ஃபைனல்ஸ் வர வந்து பிக்பாஸ் சீசன் 4 ரன்னர் அப்பாவும் ஆனாரு. அதுக்கப்புறமா பிக்பாஸ் அல்டிமேட் 24/7 கலந்துகிட்டு விட்டதை பிடிச்ச மாதிரி பிக்பாஸ் அல்டிமேட்ல டைட்டில் வினராவும் ஆனாரு. பிக்பாஸ்க்கு அப்புறமா ஏகப்பட்ட ஆட் ஷூட் போட்டோ ஷூட்னு கலக்கிட்டும் வராரு. அண்ட் ரீசனா வெளிவந்த வா வரலாம் வா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிராங்க் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐகானை நீங்க நினைச்சிருங்க. வித் கோமாளியில வந்து பட் சாரும் தாமு சாரும் இஸ் எ மேஜிக். ஆமா, அந்த மேஜிக் திரும்ப வருமா அப்படின்றது வந்து கொஞ்சமாவது குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். உலகமே கேக்குற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். குக்கிங் கம்மியா தெரிஞ்சா கூட பரவாயில்ல, கண்டென்ட் கொடுக்கணும். அதுதான் மெயின். இப்ப குக் வித் கோமாளில நீ சொதப்பி ஒரு குக்கிங் பண்றதே கண்டென்ட் தான். அழகா வந்து பாப்பாரு, சீக்கிரட்டா நீ டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உப்பு போட்டு போட்டு உப்பு போட்டு ஆடின்னு போயிடுவாரு. புதுசா ஒரு பவர் உருவாகும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அட்டாக்ஸ் வரும். அதெல்லாம் மீறி அவர் வெளியில் வரணும் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நவ். ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார். நவ் இறங்கி விஜய் ஆரம்பத்தில் ஒரு படம் பண்ணி ஃப்ளாப் பார்த்து வெற்றி பார்த்து அதுக்கப்புறமா எங்கேயோ ஒரு டாப்புக்கு போனாரோ. ஸோ லைக் தட் திஸ் ஆல்சோ வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நான் சென்னையில் போய் அவரை ஒரு வாட்டி பார்த்து விஷ் பண்ணணும். ஐ ஹாவ் டு டூ தட். நான் அவர் நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார், மக்களுக்கு ரொம்ப நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த ஹெல்த் விஷயத்துலனால வந்து பாதியிலேயே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. விட்டதை இந்த இதெல்லாம் விட்டுருங்க, மீடியா, பிக்பாஸ், குக் வித் கோமாளி இதெல்லாம் விட்டுட்டு அந்த சைட் பர்சனல் சைட் ஆஃப் விசித்ரா அவர்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே? நான் வந்து ரொம்ப ஸ்டடிஸ் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸ்ட்ரிக்ட்னா என்ன சொல்கிறது, அதில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணுங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 10th 11th இந்த 12th வரைக்கும் அவங்களுக்கு சத்தியமாக ஸ்டடீஸ்னால் பிடிக்காது.